வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பால் பவுடரை யூஸ் பண்ணி பர்ஃபி செய்ய போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்ஃபி செய்யறதுக்கு எல்லா பொருளையும் ஒரே கப்பில் தான் நம்ம அளக்கணும் நான் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப் பால் பவுடர் எடுத்துக்கணும் அதே கப்ல காய்ச்சின பால் அரை கப் எடுத்துக்கணும் அதே கப்ல கால் கப் நெய் எடுத்துக்கணும் அடுத்து சர்க்கரை சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா அலக்கணும் அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஆனால் பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்கிறதுனால நம்ம அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும் அதாவது கால் கப்புக்கும் அரை கப்புக்கும் நடுவில் எடுக்கணும் ஒன் தேர்ட் கப்புன்னு அர்த்தம் அடுத்து ட்ரேல நெய் தடவி வச்சிடணும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிடணும் நெய் மெல்ட் ஆனோடனே பால் ஆட் பண்ணிடணும் இப்போ பால் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க கட்டி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கட்டி ஆயிரும் இப்போ நான் எல்லா பால் பவுடரும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும் இப்போ கடாயில் ஒட்டாம இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணணும் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிரும் மறுபடியும் இது வந்து இப்போ கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் எகெயின் இது நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கடாயில் ஒட்டாம வந்துருச்சு நம்ம எடுத்துரலாம் இப்போ இதை நம்ம ட்ரேல செட் பண்ணணும் நிறைய செஞ்சிருந்தா ட்ரே ஃபுல்லாக வைக்கலாம் நம்ம செஞ்ச அளவுக்கு தகுந்த மாதிரி ட்ரேல ஹாஃப் போர்ஷன் மட்டும் நான் செட் பண்றேன் நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா அமுக்கி விடணும் செட் பண்ணியாச்சு இது மேல துருவின பாதாம் பருப்பு போடுறேன் நீங்க பிஸ்தாவும் போட்டுக்கலாம் நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை லேசாக அமுக்கி கொடுத்தா எல்லாம் கொஞ்சம் உள்ளே போய்க்கும் இதை ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும் அதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்